கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் நம்மளோட நாமினேஷன் ஜோன் தான் இப்போ வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி அது வந்து ஒரு ஓப்பன் நாமினேஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட இந்த வாட்டி வந்து ஓப்பன் நாமினேஷன் கிடையாது நீங்கள் எப்பயும் போல் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் தான் போய் நாமினேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு எப்பயும் போல் நம்மளுக்கு ரொம்ப என்ன தெரியும் ஒரு ரெண்டு பலியாடுகள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க அதுவும் கரெக்டாக தான் இருக்குது கிட்டத்தட்ட என்ன ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவீனா ப்ளஸ் நம்மளோட விக்ரம் எஸ் எல்லாருமே ரவீனாவை தான் வந்து நாமினேட் பண்ணுறாங்க இது டிஸ்கர்ஸ்டு நாமினேஷன் மாதிரி தான் இது தெரியுது பட் என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் கூட எல்லாேருமே ரவீனாவை தான் நாமினேட் பண்ணுறாங்க அவங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட்டிசம் எஸ் கிட்டத்தட்ட வந்து அவங்க மணிக்கு ஃபேவர் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன் எனக்கு யாரெலாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே தோதாக இருக்கும் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபேவரட்டிசமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அது மற்றவங்களோட கேமை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் போன வாட்டி கொடுத்த அந்த டாலருக்கு அதாவது கரன்சி டாஸ்க்கு வந்து பண்ணாங்க இல்லையா அதை மொத்தமே மணி கொடுத்து ஒரு பெரிய ஃபேவரட்டசம் பண்ணாங்க அதனால் மொத்த பேருமே போனாடி திட்டு வாங்கணும் ஸோ அதனால் வந்து ரவீனா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ப்ளஸ் இன்னொரு ரவீனா மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியோட கேமை பயங்கரமாக வந்து பாதிக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க வந்து பெரிய அளவில் வீட்டுக்கு போய்ட்டா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான ஆள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் எஸ் சரவண விக்ரம் இங்கே எந்த வேலையுமே பண்ணுறதில்லை அவர் பாட்டினு சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து அவர் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் நாமினேட் பண்ணாலும் சில பேர் வந்து அவங்க எவ்வளோ காமின் நான் தொடர்ந்து நாமினேட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அவன் வந்து வெளியே போக மாட்டான் ஸோ எங்களுக்கு ஒரு டஃப் கண்டெஸ்டன்ட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால வந்து இந்த வாரமும் நாங்கள் வந்து சரண விக்ரம நாமினேட் பண்ணுறோம் ஸோ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த நாமினேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டு பேரை யாரோ ஒருத்தர் தான் வந்து போக போகிறாங்க மேபி வந்து நம்மளோட விச்சுமா போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வந்து கடந்த ரெண்டு வாரங்களாக அவங்க பேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சி மேபி விசித்ரா மாமி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவனாலுமே ரவினா விக்ரம் இருக்காங்க உள்ள ஸோ அதனால் யாராவது ஒருத்தர் தான் மெயின் ஆஃப் கோர்ஸாக போகிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம் நம்ம நெக்ஸ்ட் வருஷம் நடக்கை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க